இனி விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஐஎன்எக்ஸ் முறைகேட்டு வழக்கு விசாரணையில் இன்று நேரில் ஆஜராவதிலிருந்து ப சிதம்பரம் மற்றும் கார்த்தி சிதம்பரத்திற்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் விலக்கு அளித்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 6 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க போதுமான ஆவணங்கள் இருப்பதாக கூறி இன்று நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் தனக்கும் தனது தந்தைக்கும் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்குமாறு கார்த்தி சிதம்பரம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன் மீதான விசாரணையில் தமிழக தேர்தலில் நட்சத்திர பேச்சாளராக பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் நேற்று தேர்தல் முடிந்த நிலையில் இன்று உடனடியாக ஆஜராக முடியவில்லை என்றும் சிதம்பரம் தரப்பில் வாதிடப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதி வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 9 தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். மத்திய பிரதேசத்தில் முறையாக மாஸ்க் அணியாத ஆட்டோ ஓட்டுநரை காவலர்கள் இருவர் நடுரோட்டில் சரமாரியாக தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தூரை சேர்ந்த கிருஷ்ணாகையர் என்பவர் தனது மகனுடன் ஆட்டோவில் சென்றபோது போலீசார் ஆட்டோவை மடக்கியுள்ளனர். அப்போது கிருஷ்ணா முறையாக மாஸ்க் அணிந்திருக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மீறியதாக அவரை காவலியத்திற்கு வருமாறு போலீசார் பணித்துள்ளனர். ஆனால் அவர் மறுத்ததால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கிருஷ்ணாவை சட்டையை பிடித்து கீழே தள்ளி சரமாரியாக தாக்கியுள்ளனர். உடனிருந்த கிருஷ்ணாவின் மகன் கெஞ்சி கேட்டும் விடுவிக்காத காவலர்கள் சரமாரியாக தாக்கிய வீடியோ வைரலான நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அரியர் தேர்வுகளை ரத்து செய்து தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை ஏற்க இயலாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்ததை அடுத்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அரியர் தேர்வுகளை ரத்து செய்து தமிழக அரசு அரசாணையில் பிறப்பித்தது. அந்த அரசாணையில் அரியர் தேர்வு கட்டணம் செலுத்தியவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு தமிழக அரசின் அரசாணையை ஏற்க இயலாது என தெரிவித்தனர். தேர்வு நடைமுறையை மேற்கொள்வது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழக அரசு அறிவுறுத்திய நீதிபதிகள் விசாரணை ஏப்ரல் 15 தேதிக்கு தள்ளி வைத்தனர். அரியர் மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்கியதை ஏற்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் தமிழக அரசின் அரசாணையால் தேர்வில்லாமல் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நாளை சென்னை பல்கலைக்கழகம் பட்டமளிப்பு விழா நடத்தவுள்ளது. இந்த விழாவில் 124,000 மாணவர்கள் பட்டம் பெற தகுதி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அரியர் வயதிலிருந்து தேர்வில்லாமல் தேர்ச்சி வழங்கப்பட்ட மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது சென்னை பல்கலைக்கழகம் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. போன ஏப்ரல் மே ஜூன்ல யாராவது தேர்வு பெற்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பட்டம். இந்த கொரோனாவுக்காக அவங்களுக்கு என்ன கோர்ட்ல கேஸ் இருக்கு, ஒரு சிலருக்கு ஆல் பாஸ் போட்டதில் மாற்றம் இருக்கு அப்படின்னு இல்லை? அது அதை பற்றி ஒன்றும் விவாதிக்கிறதுக்கான இப்போ நேரம் இல்லை. அது யாராருக்கு பட்டம் முறையாக தேர்ச்சி பெற்றார்களோ அவங்களுக்கு. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 608 ரூபாய் உயர்ந்து 34,672 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமுக்கு 76 ரூபாய் அதிகரித்து 4,334 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் 60 காசுகள் உயர்ந்து 70 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளி கிலோவுக்கு 1,600 ரூபாய் அதிகரித்து 70,900 ரூபாயாக உள்ளது. வாக்குச்சாவடிக்கு அதிமுக கொடியுடன் காரில் சென்ற புகாரில் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீது கோவை குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவையில் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வாக்களிப்பதற்காக தன்னுடைய காரில் அதிமுக கொடி மற்றும் கட்சி துண்டு அணிந்து சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேர்தல் அலுவலரிடம் திமுகவினர் புகார் அளித்தனர். பிறகு அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீது தொகுதி மண்டல அலுவலர் ராஜா முகமது குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து தேர்தல் நிர்ணயத்தை மீறியதாக எஸ்பி வேலுமணி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். 100% வாக்குப்பதிவை ஊக்குவிக்கும் வகையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வாக்குப்பதிவு செய்தவர்களுக்கு தனியார் உணவகத்தில் 10% விலை தள்ளுபடியுடன் உணவு வழங்கப்பட்டது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன்படி கோவை மாவட்டத்தில் நேற்று 77.28% வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் பொள்ளாச்சியில் செயல்படக்கூடிய அமுது சுரபி என்ற தனியார் உணவகம் வாக்குப்பதிவு செய்தவர்களுக்கு சலுகை விலையில் உணவு வழங்கி வருகிறது. அதன்படி 3 நாட்களுக்கு விரலில் தேர்தல் மையுடன் வருபவர்களுக்கு 10%
தள்ளுபடியுடன் உணவு வழங்கப்படும் என்று நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஜனநாயக கடமையை ஆற்றிய ஏராளமானவர்கள் இக்கடையில் தள்ளுபடி விலையில் உணவு சாப்பிட்டனர். ஒரு 100% ஓட்டிங் வந்து எல்லாரும் பண்ணணுங்கிறதுக்காக அமிர்தசுரபி ஹோட்டலில் வந்து கப்புள்ஸாக வந்தால் ஒரு 10% வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. திஸ் இஸ் அ வெரி குட் திங். இது வந்து திஸ் வில் மேக் பீப்புள் டு ஓட் மோர் அண்ட் நிறைய பேர் ஓட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இன்றைக்கி நாங்களும் ஓட் பண்ணியிருக்கோம். நாங்கள் உடுமல்பேட்டிலேருந்து வந்துட்ருக்கோம். ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்தப்போ தான் இந்த ஒரு ஆஃபர் பார்த்தோம் அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஓட்ஸ் நெக்ஸ்ட் டைம். திருமதி இலங்கை எனும் அழகி போட்டியில் தன்னிடமிருந்து பெறப்பட்ட கிரீடத்தை புஷ்பிகா டி செல்வா என்பவர் போராடி மீண்டும் தனதாக்கியுள்ளார். கொழும்பு தாமரை தடாகம் அரங்கில் கடந்த 4ஆம் தேதி இப்போட்டி நடைபெற்றது. அதில் புஷ்பிகா வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டு மகுடம் சூட்டப்பட்டார். ஆனால் போட்டியில் 2வது இடம் பிடித்த கடந்த ஆண்டின் திருமதி உலக அழகியான கரோலின் ஜூரி என்பவர் புஷ்பிகா விவாகரத்து ஆனவர் என்பதால் அவர் வெற்றி பெற்றது செல்லாது என பேசினார். இதையடுத்து மேடையிலேயே புஷ்பிகாவின் மகுடம் திரும்ப பெறப்பட்டு கரோலினுக்கு அறிவிக்கப்பட்டது. Inc. There is a rule that you all have to be married and not divorced. So, I'm taking my first step saying that the crown goes to the first runner-up. இது தொடர்பாக புஷ்பிகா காவல் நிலையத்தில் புகார் அளிக்க நடுவரின் தீர்ப்பை மாற்ற கரோலினுக்கு உரிமை இல்லை என பலர் குற்றம் சாட்டினர். இதையடுத்து திருமதி இலங்கைக்கான மகுடம் மீண்டும் புஷ்பிகாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. தன்னுடைய 65வது திரைப்பட படப்பிடிப்பு பணிக்காக நடிகர் விஜய் ஜார்ஜியா புறப்பட்டு சென்றார். நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் நடிகர் விஜய் தனது 65வது படத்தில் நடிக்கிறார். இப்படத்தின் பூஜை பணிகள் கடந்த வாரம் சென்னை பெருங்குடியில் நடைபெற்றது. படப்பிடிப்பு பணிகள் ஜார்ஜியாவில் நடைபெறவுள்ளதால் தேர்தலுக்காக படக்குழு காத்திருந்தது. இந்நிலையில் நேற்று தேர்தல் முடிந்த கையோடு படக்குழுவினர் ஜார்ஜியாவுக்கு புறப்பட்டு சென்றனர். இவர்களுடன் நடிகர் விஜயும் புறப்பட்டுச் சென்றாா்.